உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செல்வகுமார் நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் செல்வகுமார், தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். எதன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது, அது பற்றிய விவரங்கள் இருக்கா பதிவு பண்ணலாம். நிச்சயமாக, சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் காலை 7 மணி முதல் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் 7 மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் 4 மத்திய காவல் படையினர்கள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு, அந்த வீட்டிலிருந்து வெளியே யாரும் வர முடியாத அளவிற்கும் அந்த பகுதியில் வந்து கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. வீட்டை சுற்றிலும் அந்த மத்திய காவல் படையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 7 அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னையில் இந்த பொன்முடி அவருடைய இல்லத்தில் சோதனை நடைபெறுவது போல விழுப்புரத்தில் உள்ள அவருடைய இல்லத்திலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் அவரது மகன் கௌதம் சிகாமணி அவருக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் 8 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக இன்று இந்த பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதால், இதே போல சென்னையில் உள்ள கௌதம் சிகாமணிக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த சோதனை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முதற்கட்டமாக காலை 7 மணி முதல் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரத்தில் பார்க்கும் பொழுது, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வீட்டில் வந்து முதலாவது சோதனை நடத்தியது. அவருக்கு சொந்தமான இடங்கள் அனைத்து இடங்களிலும் வந்து அமலாக்கத்துறையினர் சோதனை தொடர்ந்து நடத்தி வந்த நிலையில், தற்போது இந்த திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்புகளில் இந்த அமைச்சராக இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இல்லத்தில் இந்த சோதனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம். தற்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த சைதாப்பேட்டை இல்லத்தை போலவே இந்த விழுப்புரத்தில் நடைபெற்று வரும் சோதனையிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் மத்திய காவல் படையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மூலம் இல்லாமல் பொன்முடி அவருக்கு சொந்தமான இடங்களில் பல்வேறு இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இதுவரையும் அமலாக்கத்துறையினர் எந்த காரணத்திற்காக இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள் என்பது குறித்து தெளிவான அந்த அறிவிப்பு எதுவும் வெளியிடவில்லை. மேற்கொண்டு பார்க்கும் பொழுது, அந்த அமலாக்கத்துறையின் இந்த சோதனையில் வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் மட்டும் இந்த 2 இடங்களிலும், சென்னையில் 3 இடங்களும், மற்ற இடங்களில் மற்ற மாவட்டங்களிலும் சேர்த்து மற்றும் 8 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது அமைச்சர் பொன்முடி அவரது இல்லத்தின் அருகில் வந்து திமுகவினர் கட்சியினர் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கின்றனர். தற்போது காலை 7 மணி இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இங்கே தொடர்ந்து கட்சியினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். செல்வகுமார், தற்போது சென்னையை பொறுத்தவரை மொத்தம் எத்தனை இடங்களில் இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது? சென்னையில் குறிப்பாக பார்க்கும் பொழுது, சைதாப்பேட்டையில் இந்த ஸ்ரீநகர் காலனி பகுதியில் அமைச்சர் பொன்முடி அவர் இல்லத்தில் இந்த சோதனை நடைபெற்று வருவது போல, மேலும் எழும்பூரில் உள்ள அவர் திமுகவிற்கு சொந்தமான மற்றொரு இடத்திலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும், அதே போல் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணிக்கு சொந்தமான இன்னொரு இடங்களிலும் சென்னையில் மற்றும் ஒரு 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 3 இடங்களில் அதிகாரிகள் சென்றிருப்பதாகவும், மேலும் ஒரு இடத்திலும் அதிகாரிகள் செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் பார்க்கும் பொழுது, அவருடைய பொன்முடி அவருக்கு சொந்தமான அவருடைய இல்லத்திலும் இந்த சோதனை நடைபெறுகிறது. மேலும் அவருக்கு தொடர்புடைய அந்த நிறுவனங்கள் மற்றும் திமுகவினருக்கு அவருக்கு திமுகவை சார்ந்த மற்றொரு இருக்கக்கூடிய இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும், தமிழகத்தில் மட்டுமே 8 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் தகவல் இருக்கிறது. இதுவரை அமலாக்கத்துறை சார்பில் எதற்காக இந்த சோதனை நடைபெற்று வருவது என்பது குறித்து இந்த தெளிவான அறிவிப்பு ஏதும் கிடைக்கவில்லை. தற்போது இருக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கும் பொழுது, சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகவே இந்த சோதனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இங்கு இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களது இல்லத்தில் வந்து தொடர்ச்சியாக அந்த கட்சியினர் வர தொடங்கியுள்ளனர்.
எதற்காக இந்த சோதனை என்பது குறித்து உள்ளே செல்ல முயன்றபோது அவர்கள் உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை. காவல்துறையின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் உள்ளே அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டின் உள்ளேயும் நான்கு இடங்களிலும், அதாவது வீட்டில் காம்பவுண்டிற்கு உள்பகுதியில் நான்கு இடங்களிலும் வந்து இந்த மத்திய காவல்படையினர் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடங்களைப் போலவே எக்மோர் பகுதியிலும் ஒரு இல்லத்தில் சோதனை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிய வருகிறது. குறிப்பாக இன்னும் இதுவரையும் அந்த இடத்தில் அதிகாரிகள் யாரும் இன்னும் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. களத்திலிருந்து தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த மாதம் 13ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்நிலையில் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தற்போது நம்முடைய இணைப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க சார். தற்போது கடந்த மாதம் 13ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். தொடர்ந்து தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். உங்களுடைய கருத்துக்கள் என பதிவு பண்ணலாம்? இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். நாங்களும் எதிர்பார்த்தோம். பொன்முடி ஒரு வார காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சருக்கும் இது தெரியும். மோடிக்கு இதை தவிர வேற எதுவும் தெரியாது. அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக யாரையும் சந்திக்க அவர் திராணியற்றவர். அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்குமுறையை ஏவலாம் என்று கருதுகிறார். ஆனால் அதற்கெல்லாம் அச்சப்படுகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் அல்ல, பொன்முடியும் அல்ல. பொன்முடி வீட்டில் என்ன இருக்கு? அங்கே போய் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க? ஒரு மாத காலமாக கரூரையே சல்லடம் போட்டு தெளிச்சிங்க. கரூரில் உங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. அது மாதிரி விழுப்புரத்துலேயும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இவைகளெல்லாம் இந்த மக்கள், தமிழக மக்களுக்கு இன்னும் வந்து மோடியின் மேலே வெறுப்பு தான் அதிகமாகும். கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக சந்திக்காமல் இப்படியெல்லாம் செய்யறது நியாயமா? நீங்க வந்து 33 மத்திய அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கிறத அங்க ரைட் பண்றீங்களா? விளையாட்டு வீராங்கனைகள் பாலியல் புகார் கொடுத்தாங்களே, அந்த எம்பிக்கு எதிராக நீங்க ரைட் பண்றீங்களா? இந்தியாவில எந்த பிஜேபி ஸ்டேட்லயாவது ஒரு அமைச்சர் வீட்டுல போய் நீங்க ரைட் பண்றீங்களா? அது என்ன தமிழ்நாடு மட்டும் உங்களுக்கு குறி? புயல் மையம் கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆராய்ச்சி மையத்துல சொல்ற மாதிரி அமலாக்கத்துறையினுடைய தலைமை அலுவலகத்தையே சென்னைக்கு கொண்டாந்துள்ளா சொல்றாங்க. கேலிக்குரிய விஷயம். யாரும் இதை நம்ப போவதில்லை. இதனால் பாரதிய ஜனதா மேலும் பலவீனம் அடையும். ஒழிய அவர்களுடைய மரியாதை உயராது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு கே எஸ் அழகிரி. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனைக்கெல்லாம் அச்சப்படும் இயக்கம் திமுக அல்ல, பொன்முடியும் அல்ல என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்திருக்கிறார். சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது என அமலாக்கத்துறையினர் இதுவரை தெரிவிக்கவில்லை. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் உள்ள அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர்.
7 பேர் கொண்ட அமலாக்கத்துறையினர் குழு அமைச்சர் பொன்முடி வீட்டில் சோதனை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் சண்முகாபுரத்தில் உள்ள அமைச்சர் பொன்முடி வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த மாதம் 13ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் உள்ள வீடு, அலுவலகம், விழுப்புரத்தில் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தற்போது நம்முடைய இணைப்பில் திமுகவை சேர்ந்த தமிழன் பிரசன்னா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சார், தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அமலாக்கத்துறையின் இந்த தொடர் சோதனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நடைபெறுகிற ஒரு ரெய்டு அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக திமுக அமைச்சர்கள் மீது கலங்கத்தை ஏற்படுத்தவும், அவர்கள் மீது தொடர்ந்து ஒரு ஊழல் பிம்பத்தை ஏற்படுத்தவும் இடியை கைப்பாவையாக தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறது மத்திய அரசு. அந்த அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை வைப்பதும், இந்திய ஜனநாயகத்திற்கு எதிராக ஆளுநர் ஆர் என் ரவி பேசுகிற போதெல்லாம் அதை எதிர்த்து சண்டமாறுதல் செய்யக்கூடிய இயக்கத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான முதுவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் போர்வாளாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடர்ந்து ஆளுநருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வருகிற ஒரே காரணத்திற்காக, இப்படி அவருடைய பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்பது என்ற காரணத்திற்காக இடியை வைத்து சோதனை நடத்துவது என்பது ஜனநாயக மாண்புக்கு எதிரானது. அரசியலை நேரடியாக பண்ணி பழக பாஜகவுக்கு தெரியாது. மறைமுகமாக இப்படி எல்லாம் மடக்கி பார்க்கிறார்கள். நாங்கள் எதையும் எதிர்கொள்ளுகிற பேரியக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு தமிழன் பிரசன்னா. இத்துடன் தொடர் நிரலையின் இந்த பகுதி நிறைவு பெற்றது. அண்மை